கண்மணி சன் டிவியில் புது சீரியல் என்ன பேர் வைக்கலாம்? தெய்வீக ராகம் டிவோஷனல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கு. மௌன ராகம் விஜய் டிவி வச்சுட்டாங்களே. ஆனந்த ராகம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைட்டில் ரெடி ஆகிடுச்சு. 50 எபிசோட் ரெடி ஆனோடனே டக்குன்னு ப்ரொமோவை தட்டி விடுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி சன் டிவி போட்டிருக்க புது ப்ரொமோ தான் ஆனந்த ராகம். இந்த சீரியலில் ஒளிப்பதிவாளராக இருந்து அப்புறம் நடிகராகி அந்த நடிப்பு நல்லா வந்து இப்போது குணச்சித்திர நடிகர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கக்கூடிய இளவரசு நாயகிக்கு அப்பா ரோலில் நடிக்க இவருக்கு ஜோடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க பல தமிழ் படங்களில் குட்டி குட்டி ரோலில் வந்துட்டு போனாலும் நம்ம நெஞ்சில் பதிஞ்சிருக்கக்கூடிய முகம் இல்லை குரல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற படத்தில் குட்டி ரோலில் நம்ம பார்த்துருப்போம். ஆண்டவன் கட்டளை அப்படிங்கிற படத்தில் அதிக நேரம் இருந்திருப்பாங்க. இவங்க வாய்ஸு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு ஆப்டான வாய்ஸாக இருக்கும். அந்த கேரக்டர்லேயும் இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படங்களின் பெயர்களை பட்டியலிடுக கமெண்டில். இவங்களுக்கு இரண்டாவது மகளாக நடிக்கிறது விஜே ஸ்வேதா. விடிய காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க இவங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணக்கம் தமிழாவில். இந்த சீரியலில் ஈஸ்வரி அப்படிங்கிற கதையின் நாயகி கேரக்டரில் நடிக்கிறது ஜி தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த சத்யா சீரியலுடைய தெலுங்கு வருஷனான சூரியகாந்தம் அப்படிங்கிற சீரியலில் சத்யா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு கன்னடம் பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க இப்போ தமிழுக்கு முதல் முறையாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேர் அனுஷா உமேஷ் ஹெக்டே. இந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறது யாருன்னு சொல்லாமல் சஸ்பென்ஸாக வச்சு எனக்கு அடுத்த வீடியோ போட கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவில் அந்த ஹீரோ யார், இந்த ஆனந்த ராகத்தை எப்போ கேட்க போகிறோம் சே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுருந்தான்.